Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்ம ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிட்ரரி ஃபார்மாக இருக்கக்கூடிய பேலட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எபிக்னா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் போயட்ரினா என்ன அப்படிங்கிறத பற்றி என் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதன் மூலமாக நீங்கள் லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பேலடோடைய ஆரிஜின் பற்றி பார்க்கலாம். பேலட் அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா மெடிவல் ஃப்ரெஞ்ச்லேருந்து வந்திருக்கு. மெடிவல் ஃப்ரெஞ்சில் பேலடை என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா பேலடி அப்படின்னு கூப்பிட்டாங்க. பேலடி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டான்ஸ் சாங் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேலட் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச்லேருந்து வந்திருக்குது. பேலட் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா போயம்லாம் வேர்ஸ் ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேர்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அண்ட் இந்த வேர்ஸ் ஃபார்ம் வந்து பின்னாடி மியூசிக் ஒரு டோன் வந்து இருக்கும். இப்போ நம்ம பாட்டெல்லாம் பாடினோன்னா அந்த வரியை வந்து படித்த உடனே நமக்கு ஹம்மிங் வருது இல்லை, அந்த மாதிரி தான் இந்த பேலட்லேயும் வேர்ஸ் ஃபார்மில் இருக்கும். அதுக்குன்னு மியூசிக் ஸ்டைல் வந்து இருக்கும். ஸோ அந்த வேர்ஸுக்குன்னு மியூசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், அதுதான் பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலட் அப்படிங்கிற இந்த போயம்ஸ் வந்து மெடிவல் பீரியடில் தொடங்கி 19th century வரைக்கும் பிரிட்டன், அயர்லாண்ட் போன்ற நாடுகளில் பாப்புலரான போயட்ரிஸாக இருந்துச்சு. ஸோ பேலடில் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 13 lines இல்லைனா அதுக்கு மேற்பட்ட லைன்ஸ் இருக்கும். ஸோ பேலடோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பேலடில் 13 lines இருக்கும். இந்த 13 lines பேலடோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பேலடோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதில் 13 lines இருக்கும். இந்த 13 lines வந்து என்ன மாதிரி ரைமிங் ஸ்கீமில் இருக்கும் அப்படின்னா ஏபி ஏபி பிசி பிசி அப்படின்னு இருக்கும். அண்ட் ரிமைனிங் லாஸ்ட் லைன் வந்து தனிச்சு நிற்கும். ஸோ இதில் 12 lines வந்து கப்லெட் ஃபார்மில் இருக்கும், 2-2 lines வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து 14 syllables வந்து ஒவ்வொரு லைன்லேயும் 14 syllables வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் பேலடோடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போது பேலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேலட் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ் பீப்புள் வந்து அவங்க பார்த்தது, அவங்க கேட்டது, இன்னும் அவங்க நினைக்கிற விஷயத்தை வந்து பாடல்கள் மூலமாக அந்த காலத்தில் வெளிப்படுத்தினாங்க. ஸோ அப்படி தான் பேலட் அப்படிங்கிறது உருவாச்சு. பேலட் அப்படிங்கிறது ஒரு போயம். அந்த போயமில் எதெல்லாம் டீல் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட், இல்லைன்னா ஒரு ஈவெண்ட், இல்லைன்னா பீப்புள் பார்க்குற விஷயத்தை அதை பாட்டு வடிவத்தில் கொடுக்கறது தான் பேலட் போயமாக இருக்குது. பேலடுக்கு இன்னும் டெஃபினிஷன் ரீதியில் சொல்லணும்னா பேலட் இஸ் அ சிம்பிள் ஸ்பிரிட்டட் நரேட்டிவ் போயம் இன் அண்ட் ஷார்ட் ஸ்டான்சாஸ் நரேட்டிங் சம் பாப்புலர் ஸ்டோரி. இப்போ இதில் படித்தோம் அப்படின்னா பேலட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சிம்பிளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நரேட்டிவ் போயமாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு கதையை சொல்கிற விதத்துலையும் பேலட் வந்து அமைஞ்சிருக்கும். பேலட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஓல்டஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாசர் தான் வந்து ஓல்டு இங்கிலீஷில் எழுதினார் இல்லையா, சாசருக்கு முன்னாடி இந்த பேலட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஆகிருக்குது. ஸோ இது ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷாக இருக்குது. இந்த பேலட் அப்படிங்கிறது வில்லேஜ் லிட்ரேச்சர், அதாவது ஃபோக் லிட்ரேச்சர்லேருந்து வந்திருக்கிறதா பதிவு சொல்லுது. அண்ட் இதோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், பேலடுடைய தீம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் கைண்ட் ஆஃப் மெமரபிள் ஃபியூட், த்ரில்லிங் அட்வென்ச்சர், எ ஃபேமிலி டிசாஸ்டர், லவ், வார், அண்ட் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் தான் சப்ஜெக்டை பேலட்டில் எடுத்து பாடுவாங்க. இப்போ பேலட்ல கைண்ட்ஸ் இருக்குது, 2 kinds பேலட்டில் இருக்குது. ஒன்று என்னென்னா பாப்புலர் பேலட், இன்னொன்று என்னென்னா லிட்ரரி இல்லைன்னா ஆர்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலர் பேலட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பேலட் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் அது யார் எழுதுனாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அன்னோன் ஆத்தர்ஷிப் அப்படின்னா அந்த போயம் இருக்கும், பேலட் வடிவத்தில் இருக்கும், ஆனால் அவங்க எழுதினவங்க யார் அந்த பேர் மட்டும் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பேலட்ஸ் இருக்குது அப்படின்னா
த பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென் இந்த ஒரு பேலட் இருக்குது. இது எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அதுக்கு ஆத்தர் யாருன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு பேலட் என்னென்னா த லவ்விங் பேலட் ஆஃப் லார்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பேலட். ஸோ இதெல்லாமே பாப்புலர் பேலடாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது பேலட் லிட்ரரி பேலட் இல்லைனா பேலட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இமிட்டேட்டிவ் இல்லைனா ட்ரெடிஷன் ஃபார்மில் இருக்கும். அதாவது பாப்புலர் பேலடை வந்து கொஞ்சம் அதுலேருந்து பிட் அடித்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் அந்த நாட்டுடைய ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கும். அது பேலட் ஆஃப் ஆர்ட் இல்லைனா லிட்ரரி பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன மாதிரி பேலட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னா ஸ்காட்ஸ் எழுதின ஈவ் ஆஃப் சென்ட் ஜான் அப்படிங்கிறது, கீட்ஸ் எழுதின லா பெல்லி டேம் சாக்ஸ் மெரி அப்படிங்கிற பேலட். ஸோ இதெல்லாமே வந்து லிட்ரரி பேலடுக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பேலட் அப்படின்னு பார்த்தோன்னா சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பேலட் அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்டான்சாஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த ஷார்ட் ஸ்டான்சாஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டான்ஸாக பேலட்டில் இருக்குன்னா அதில் வெறும் 4 லைன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது நம்ம லிட்ரரி டேர்மில் சொல்லணும் அப்படின்னா குவாட்ரெயின் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த குவாட்ரெயின்லேயுமே ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது. என்ன ரூல்னால் இந்த பேலடுடைய ஃபஸ்ட்டு லைனும் தேர்டு லைனும் 4 ஃபூட்டட் இயாம்பிக்கில் வந்து எழுதியிருக்கணும். அதே மாதிரி இந்த பேலடுடைய அந்த ஸ்டான்ஸால் செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் 3 ஃபூட்டட் இயாம்பிக்கில் வந்து எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் பேலடில் ஸ்டான்ஸாஸில் காட்ட வேண்டிய கண்டிஷன்ஸு ரூல்ஸாகவும் இருக்குது. அண்ட் செகண்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா பேலட் அப்படின்னாலே ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ பாட்டில் அப்படின்னா பல்லவி அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகும் இல்லையா, கோரஸ் அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பேலடில் ஃப்ரேஸ் இல்லைன்னா வேர்ட் இல்லைன்னா லைன் வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இப்படி ரிப்பீட்டட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு லிட்ரரி டேர்மில் என்ன சொல்லுவோம்னா ரீஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேலடில் ரீஃப்ரைன் அப்படிங்கிறது இருக்குது. காரணம் என்னென்னா பேலட் வந்து ஒரு பாட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால. அண்ட் பேலடுடைய தேர்டு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா இந்த பேலட் வந்து ஆரம்பிக்கும் போது க்வெஸ்டின் கேட்குற மாதிரியும் அண்ட் அந்த ஆன்சரை வந்து அந்த பாட்டு வடிவத்தில் அடுத்தடுத்த ஸ்டான்சர்ஸில் சொல்கிற வடிவத்துலேயும் இந்த பேலடை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா பேலட் அப்படிங்கிறது இம்பர்சனலாக இருக்கும். அதாவது தன்னுடைய சொந்த கருத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. மற்ற ஒப்பீனியன் அதாவது ஆப்ஜெக்டிவ் ஒப்பீனியன்ஸாக தான் வந்து பேலட் வந்து இருக்கும். அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா பேலடில் ஒரு குறிப்பிட்டு டைமை பற்றியோ பிளேஸை பற்றியோ டிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஒரு ஈவெண்ட் இல்லைனா ஒரு இன்சிடென்ட் இதை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லைனா லவ் வார் இந்த மாதிரி ஏதோ பர்டிகுலர் டாபிக்ஸ் எடுத்து தான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க. இந்த கடைசியாக பேலட் வந்து மெடிவல் பீரியடில் வந்து 19th சென்ச்சுரி வரைக்கும் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 20th சென்ச்சுரியில் ஏதாவது பேலட் எழுதியிருக்காங்களா அப்படின்னா 20th சென்ச்சுரியிலையும் பேலட் எழுதியிருக்காங்க. யாருன்னா ஆஸ்கர் வைல்டு அப்படிங்கிறவங்க. ஆஸ்கர் வைல்டு என்ன மாதிரி பேலட் எழுதியிருக்காருன்னா பேலட் ஆஃப் ரீடிங் கோல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் டபிள்யூஹெச் ஆர்டன் வந்து விக்டர் அப்படிங்கிற ஒரு பேலட் எழுதியிருக்காங்க. ஆல்ஃப்ரட் நாய்ஸ் வந்து ஹைவே மேன் அப்படிங்கிற ஒரு பேலட் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ 20th சென்ச்சுரியில் மாடர்ன் பேலட்ஸாக வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி எழுதுனது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேஸ்டு ட்ரெடிஷ்னல் பேஸ்டு பேலடாக இருக்கும். இன்னும் ப்ரிமிட்டிவ் பீப்புள்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பேலட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பேலட் அப்படிங்கிற லிட்ரரி ஃபார்முக்கான ஃபுல் டீட்டெயில்டு ஸ்கிரிப்டாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டா அடிக்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை விட முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.